இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளை ஆராதனையிலும் கூட கர்த்தரின் நாமங்கள் என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்கு நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமங்கள், நாம் அவருடைய நாமங்கள் பலவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். அது வேதத்தில் எத்தனை இடங்களில எத்தனை வகைகளில வருகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க தேவன் இந்த வேலையை நமக்கு கொடுத்தபடியினாலே ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அதே வேளையில் அது பயங்கரமானது. அது எல்லா காரியங்களையும் செய்கிற நாமமாய் இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய நாமங்கள் எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அவருடைய பெயரில் ஒரு பொருள் இருக்கும். அந்த பெயர்கள் எப்படி அழைக்கப்பட்டது, அது பழைய ஏற்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பெயரில் வந்த பெயர்கள் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டது என்பதை ஒரு சிலவற்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். என கருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 3 முக்கியத்துவம் வாய்ந்த நாமங்களை நாம் பார்க்க முடியும். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சங்கீதக்காரன் 124 சங்கீதம் 8 வசனத்தில் இப்படி அழகாய் சொல்லுகிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு சகாயமே அவருடைய நாமத்தில் தான் இருக்கிறது. ஆகையினால அந்த 3 முக்கியத்துவம் வாய்ந்த நாமங்கள் என்னவென்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது ஏல் அல்லது ஏலோஹிம். தேவன் சர்வத்தையும் ஆண்டு நடத்தும் வல்லமையுள்ளவர் என்பது இதன் கருத்தாகும். என கருமையானவர்களை, ஏல் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் வல்லமையுள்ளவர் என்று பொருள். என கருமையானவர்களை, வேதத்தின் முதல் வசனத்திலேயே இந்த நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாகப்பட்டது, இந்த ஏல் அல்லது ஏலோஹிம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் மாத்திரம் சற்று ஏறக்குறைய 2500 முறை இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது யாவே அல்லது யெகோவா. யாவே அல்லது யெகோவா, யாத்திராகமம் 3:14 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்றவர் தன்னுடைய பெயரை யாவே என்று சொல்லுகிறார். இதன் கருத்து என்னவென்று சொன்னால், யெகோவா தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று பொருள். இந்த நாமத்தை யூதர்கள் அவர்கள் சொல்ல அவர்கள் விரும்பாத காரணத்தினாலே, அந்த காரணத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்ல தவிர்த்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாவே என்பதன் சரியான பூர்வமான உச்சரிப்பு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். யாவே என்பதற்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அந்த யாவே என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை மாத்திரம் 6661 முறை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, அது யாவேவாய் இருக்கலாம் அல்லது யெகோவாவாய் இருக்கலாம், இரண்டு வார்த்தைகளின் அர்த்தமும் ஒன்றுதான். ஆகையினால இந்த யாவே என்கின்ற வார்த்தை அல்லது இந்த ஒரு தியோஸ் என்கின்ற வார்த்தை, தியோஸ் என்று சொன்னாலும் இது லத்தீன் மொழியில் தியோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாவே என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக யூதர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அந்த வார்த்தை அதோனை. அதோனை என்று சொன்னால்
ஆளுகிறவர் அல்லது ஆளுமை செய்கிறவர் அல்லது ஆண்டவர் என்று பொருள். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த யாவே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த அவர்கள் விரும்பாமல் அந்த வார்த்தைக்கு பதிலாக அதோனே என்கின்ற எபிரேய வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எபிரேய வார்த்தையில் அதோனே என்கின்ற வார்த்தை அது லத்தீன் பாஷையில் டோமினிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் லார்ட் என்றும் தமிழில் அது கர்த்தர் என்றும் அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் கர்த்தர் என்கின்ற வார்த்தை 6000 இடங்களுக்கு மேலாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த அதோனை என்கின்ற வார்த்தை இன்னொரு மொழியாக லத்தீன் மொழியில் தியோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தியோஸ் என்பதற்கு தமிழில் அல்லது சமஸ்கிருத சார்ந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது தேவன் அல்லது ஒளி அல்லது வெளிச்சம் என்று இதனை மொழிபெயர்த்தார்கள். அப்படியானால் அதோனை என்கின்றவர் ஒளியாகிய ஆண்டவர் அல்லது ஒளியாகிய தேவன், அவர் வெளிச்சமாகிய தேவன் என்று சொல்லி அந்த பெயர் இடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என கர்மியானவர்களை, கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? சமஸ்கிருதத்தில் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் செய்கிறவர் அல்லது செய்து கொண்டிருக்கிறவர், செய்து முடிப்பவர் என்று பொருள். என கர்மியானவர்களே, கர்த்தர் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் செய்கிறவர். அப்படியானால் அவர் நம்மை ஆளுமை செய்கிறவர், அவர் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதை தாண்டி ஒரு வார்த்தை இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், அடோனை என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் நம்மை ஆளுகின்ற அதிபதியாய் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பது சொன்னால் அது மிகையாகாத ஒன்று. அதையும் தாண்டி ஏல் என்கின்ற பதத்துடன் இருக்கின்ற ஒரு சில நாமங்கள் சொல்லப்பட்டவைகளை குறித்து நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏல், ஏலியோன் என்று சொன்னால் உன்னதமான தேவன் என்று பொருள். அப்படியானால் த மோஸ்ட் ஐ காட், த மோஸ்ட் ஐ என்று சொல்லுவார்களே, உன்னதமான, மிக உயர்ந்தவர், உன்னதமான தேவன் என்று பொருள். எல் ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள். ஏல் ஒலாம் என்றால் சதா காலமும் உள்ள தேவன் என்று பொருள். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே, ஆகையினாலே அவர் சதா காலங்களிலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறவர். ஏல் ரோய் என்று சொன்னால் அவர் நம்மை பார்க்கிறவர் அல்லது என்னை காண்கிற தேவன் என்று பொருள். ஆன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகார் என்பவள் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அந்த வனாந்திரத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஒரு தாயின் கண்ணீரை பார்த்து அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றை காண்பித்து கொடுத்தாரே, அவள் சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. எல் ரோயி என்று சொன்னால் என்னை காண்கிற தேவன் என்று பொருள். அடுத்தது ஏல் இம்மான். ஏல் இம்மான் என்கிறதை இம்மானு ஏல் என்று சொல்லுகிறோம். இம்மானு வேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருள். என கர்மியானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் சொல்லுவதற்கு இம்மானுவேல் என்கின்ற வார்த்தை பயன்படுகிறது. அடுத்ததாக யெகோவா என்கின்ற பதத்தோடு கூட சேர்ந்து வருகின்ற ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என கர்மியானவர்களே, யெகோவா என்று சொன்னால் கர்த்தர் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். யெகோவா என்பது கர்த்தர், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. யெகோவா ஏலோஹிம் என்று சொன்னால் அவர் கர்த்தர், நித்தியத்தை சிருஷ்டிக்கிறவர் என்று பொருள். அதாவது நித்தியமாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் என்றால் அது ஏலோஹிம் என்று பொருள். யெகோவா அதோனோய் என்று சொன்னால் கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கின்றவர் என்று பொருள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26
28 வசனங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் சிருஷ்டிகராகிய தேவனாயிருந்தார். யெகோவா அடோனாய் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் கர்த்தரே ஆளுகை செய்கிறவர். ஆதியாகமம் 15 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யெகோவா ராஃபா என்று சொன்னால் யாத்ராகம் 15:26 வசனத்தில் சொல்லப்படுகிறபடி அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இனி எருசு எகிப்திலிருந்து கண்ட அந்த வியாதியை நீ காணாது இருப்பாய் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அவர் யெகோவா ராஃபா, நம்மை குணமாக்குகிற கர்த்தர். யெகோவா நிசி என்று சொன்னால் அவர் நமக்கு ஜெயக்கொடியானவர், வெற்றி தருகிறவர் என்று பொருள். அது யாத்ராகமம் 17:15 வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவரே கர்த்தரே எனக்கு ஜெயக்கொடியானவர் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் கர்த்தரின் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:24 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் சமாதானம். யெகோவா ரூவா என்று சொன்னால் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 23:1 வசனம் இப்படியாய் சொல்லு, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? யெகோவா ரூவா. யெகோவா ரூவா என்றால் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். யெகோவா சித்கேனு என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கின்றார், கர்த்தர் என் நீதிபதியாயிருக்கின்றார், கர்த்தரை எனக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாயிருக்கின்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று சொன்னால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். என கருமையானவர்களை, இங்கே ஆதியாகமம் 22:8 வசனத்திலிருந்து 14 வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக அங்கே செல்லுகிற பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்பார், தகப்பனே நம்மிடத்தில் விறகும் உண்டு, நம்மிடத்தில் நெருப்பும் உண்டு, ஆனால் பலியிடுவதற்கு வேண்டிய ஆடு இல்லையே என்று கேட்கிற பொழுது கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னார். அந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னால் யெகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது. யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தரே நம் கூட இருக்கிறவர். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் 48:35 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் கூட இருக்கிறவர், ஆகையினால் அவர் யெகோவா ஷம்மா. நகர்மையானவர்களே, அடுத்தது யெகோவா சப்போத். யெகோவா சப்போத் என்று சொன்னால் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறது. 1 Samuel 3:3 வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தராகிய தேவன், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையினால சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். தாவீது சொல்லுகிற போது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுவார். யெகோவா எலோகேனு என்று சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கருமையானவர்களை, ஆத்திராகம் 20:27-7 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நானே உன்னை அழைத்தேன், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறவர். அவர் நமக்காக நிற்கிற தேவன், நானே உன் கர்த்தர் என்று சொல்லி நம்மை அவருடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்ட தேவன். என கருமையானவர்களே, யெகோவா எலோகே என்று சொன்னால் கர்த்தர் என் தேவனானவர் என்று பொருள். சகரியா 14:5 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் தேவனானவர். எலோகே, யெகோவா எலோகினு என்று சொன்னால் கர்த்தரே எங்கள் தேவனானவர் என்று பொருள். என் தேவனானவர், எங்கள் தேவனானவர், இதில் வித்தியாசங்கள் உண்டு. ஏலோகே என்றால் என்னுடைய தேவன், இது தனிமையாய் சொல்லப்படுகிறது. ஏலோகினு என்று சொன்னால் அது பன்மையில் சொல்லப்படுகிறது, எங்களுடைய தேவனானவர் என்று சொல்லி. யெகோவா ஏலியோன் என்று சொன்னால் அவர் உன்னதமான தேவன், அவர் உயரத்தில் இருக்கிற தேவன், உன்னதத்தில் இருக்கிற தேவன் என்று பொருள். யெகோவா ஒசேனு என்று சொன்னால்
ஆனால் அவர் உருவாக்குகிற தேவன் என்று பொருள். சங்கீதங்களின் புத்தகம் 95:6 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரே உருவாக்குகிறவர். யெகோவா மெகாதாஸ் என்று சொன்னால், மெகாதீஸ் என்று சொன்னால் கர்த்தரே பரிசுத்தமாக்குகிறவர் அல்லது பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று பொருள். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் யெகோவா மெகாதீஸ். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா ஓசேனு என்று சொன்னால் சிருஷ்டிகராகிய கர்த்தர். சிருஷ்டிக்கிறவரும் அவரே, உருவாக்குகிறவரும் அவரே, பரிசுத்தப்படுத்துகிறவரும் அவரே, கூட இருப்பவரும் அவரே, நம்மை மெய்க்கிறவரும் அவரே, சமாதானப்படுத்துகிறவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குகிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், நமக்கு நீதி செய்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவரே எனக்கு மெய்ப்பனானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இப்பெயரை என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதா என்று சொல்லி இயேசுவானவர் அவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு உரிமையோடு பிதா என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17:28 இப்படியாய் சொல்லப்படுகிறது, நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். அப்படியானால் நாம் தேவனுடைய புத்திரர்கள் அல்லது தேவனுடைய தேவனால் நாம் பிறந்தவர்கள் என்று சொல்லி அர்த்தம். என கருமையானவர்களை, நாம் தேவனால் பிறந்திருக்கிற பொழுது அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், அவர் பிதாவாய் இருக்கிறார். இந்த உறவு ரட்சிப்புக்கு உத்தரவாதம் கொடுப்பதாக ஒன்று இல்லை. ஆகையினால தான் தேவ ஆவியானவரால் புதிதாக பிறப்பவர்களே தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் ஆவார்கள் என்று சொல்லி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12:13 சொல்லப்படுகிறது. என்னவென்று சொல்லப்படுகிறது, இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், ரட்சிப்புக்கு உத்தரவாதமாய் இருக்கிறவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்கின்ற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நாம் யெகோவா ஏல் என்கின்ற வார்த்தைகளில் இருக்கிற பிதாவானவருடைய நாமங்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கின்ற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தின் சிறப்பு என்ன? நம் பாவங்களை மன்னிக்கின்ற நாமம். 1 Johannes 2:12 அப்போஸ்தலர்கள் 10:43 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு என்கின்ற நாமம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற நாமம், அது நம்முடைய நம்மை ரட்சிக்கின்ற நாமமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:21 இயேசு என்கிற நாமம் நம்மை ரட்சிக்கின்ற நாமமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 9:27-29 நமக்கு தைரியத்தை தருகிற நாமமாய் இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற நாமமாய் இருக்கிறது. மல்கியா 11:11 இயேசு என்கிற நாமம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற நாமமாய் இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் நம்மை பிள்ளைகள் ஆக்குகின்ற நாமமாய் இருக்கிறது. யோவான் 12:12 இப்படியாய் சொல்லுகிறது. அடுத்தது, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சென்று சேர்க்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நம்மை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற நாமம் இயேசு என்கிற நாமம். நாம் கெட்டு போகாமல் காக்கிறதும் இந்த இயேசு என்கிற நாமமே தான். இந்த இயேசு என்கிற நாமத்தை நாம் அறிந்திருந்தால், இயேசு என்கிற நாமம் நமக்குள் இருந்தால், இயேசுவோடு நாம் இருந்தால், நாம் கெட்டு போகாமல் நம்மை காக்கிறதாய் அந்த நாமம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என கருமையானவர்களை, நம்மை பலப்படுத்துகிற நாமமாய் இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் நம்மை பலப்படுத்துகிற நாமமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வேறு வகையில் சொல்லப்பட வேண்டுமானால் அது அதிசயம் ஆனவர். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 சொல்லப்படுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர்.
அவர் எதை கேட்டாலும் தடுகிறவர். யோவான் 14:13 14 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே, அவர் நாமம் எதை கேட்டாலும் கொடுக்கிற நாமம். அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 9:38-41 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்படுகிறதுனாலே இயேசுவின் நாமத்தை, அந்த நாமம் பிசாசுகளை துரத்துகிற நாமம். மல்கியா 1:11 மகத்துவமான காரியங்களை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமமே உலகத்தின் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாமமே உலகத்தின் எல்லா நாமத்திற்கும் மேலான சிறந்த நாமம் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நித்தியமானவர். இந்த நாமம் தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் நித்தியமானவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் எல்லாம் வல்லவர், அவர் சர்வ வியாபகர். அப்படி என்று சொன்னால் அவர் எங்கும் இருப்பவர். அப்படியானால் அவர் நித்தியமானவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் எல்லாம் வல்லவர், அவர் சர்வ வியாபகர் என்று சொல்லப்படுகிற எங்கும் இருக்கிறவராய் இருக்கிறவர். ஆகையினாலே தமது சித்தத்துக்கு இணங்க அவர் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் எங்கும் இருக்கிறார் என்று கூறும்பொழுது அவர் எங்கும் வாசம் செய்கிறார். இறைவன் தூணிலும் இருப்பவர், துரும்பிலும் இருப்பவர் என்று சொல்லுவார்களே, அப்படி அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் என்னிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், அவர் எல்லோரிலும் இருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்ம இருதயத்தில் வாசம் செய்து நம்மை ஆளுகை செய்கிற அதோனாயாய் அவர் இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கின்றார். அவர் ஆவியாயிருக்கின்றார். யோவான சுவிசேஷம் 4:24 எப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அதனால் தேவனுடைய மகிமையின் பிம்பத்தை மனிதன் கண்டுள்ளான், ஆனால் அவரை முகமுகமாக ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லி யாத்திராகமம் 33:20 சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை முகமுகமாய் காண வேண்டும் என்று சொன்னால் அவர் நாமத்தை அறிந்து அவரோடு கூட இணைந்து அவரில் நிலைத்து அவரில் நாம் வாழுகிற போது அவர் தினம்தோறும் நம்மை அவருக்கு காண்பிக்கிறவராக, நம்மை அவருக்கு வெளிப்படுத்துகின்ற தேவனாக, அவர் நம்மிலே ஜீவிக்கின்றவராக, மற்றவர்கள் அவரை நம்மில் பார்க்கத்தக்கதான காரியங்களை செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். அவருடைய நாமம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் கொண்டவை. அவருடைய நாமம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை குணமாக்குகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை மேய்க்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை ஆளுமை செய்கிறவர், நமக்கு எல்லாவற்றிலேயும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறவர், நம்ம கூடவே இருக்கிறவர், நம்மை ஜெயத்தை கொடுக்க தேவனாக இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராய் நின்று நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை அறிந்து கொள்வோம், அந்த நாமத்தை பிடித்துக் கொள்வோம், அந்த நாமமே நம்மை நடத்தும், ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நமது நாமத்தை அறிந்த பிள்ளைகளாய், அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி நம்மை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது நாமங்களை குறித்து தியானிக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனாக, சிருஷ்டி கர்த்தாவாக, உன்னதத்தில் இருக்கிறவராக, உயர்ந்தவராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக, எங்களை மெய்க்கிற மெய்ப்பனாக, எங்களை நடத்துகின்றவராக, ஜெயத்தை கொடுக்கின்றவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, சுகத்தை தருகிறவராக, எங்களோடு இருந்து எங்களை ஆளுமை செய்கிற ராஜாதி ராஜாவாக நீர் இருந்து நடத்துகிற உமது அன்பிற்கு ஸ்தோத்திரம். எங்களை மன்னிக்கிற தேவனும் நீர், எங்களை வாழ வைக்கிற தேவனும் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனும் நீர், எங்களை ஆளுமை செய்கிற தேவனும் நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது நாமத்தை அறிந்து நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்மை எங்களிலே காண்பிக்க நீர் எங்களுக்கு
எங்களுக்கு தயை செய்தருளும். எங்கள் வாழ்க்கையில் உண்மை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாய் எங்களை மாற்றும். அதிசயங்களை காணப்பண்ணும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். என் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் வராது என்று சொன்ன தேவனே, இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே தொடும்படியாய் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். அற்புதத்தை காணப்பண்ணுவீராக. எங்களுக்காக நீர் செய்து முடிக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். உமது நாமத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.